மீரா அவர்கள் மரணத்திற்கு பிறகு விஜய அவர்கள் கூட இருக்கக்கூடியவர்களின் செயல்பாடுகள் தற்பொழுது வித்தியாசமாக இருக்கும் நிலையில் விஜய அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறையிடம் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் எனது மகள் மரணம் சாதாரணமானது கிடையாது யாரோ வற்புறுத்தி இதை செய்ய வைத்திருக்கிறார்கள் என்றும் எனது மகள் தைரியம் மன உடையவள் எதற்காக இந்த முடிவை எடுத்தாள் என்பதை தற்பொழுது கண்டுபிடித்து தருமாறு இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூறியிருந்த நிலையில் ராஜஸ்தானில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணையின் பொழுது வீட்டு வேலைக்காரன் தான் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்றும் காவல்துறையிடம் கூறியது இந்த நிலையில் வீட்டு வேலைக்காரன் மூர்த்தி என்பவரிடம் விசாரணை செய்த காவல்துறையினர் திடுக்கிடும் தகவல்களை தற்பொழுது கூறி இருக்கிறார் ஏனென்றால் விஜய அண்ணனி அவர்களின் மேனேஜராக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்பவர்தான் தற்பொழுது மீரா அவர்களை டார்ச்சர் செய்ததாகவும் கிட்டத்தட்ட இறப்பேருக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக விஜய அவர்கள் வெளிநாடு பயணம் செய்துவிட்டார் மேலும் மீரா அவர்களின் அம்மா ஃபாத்திமா அவர்கள் புரொடக்ஷன் வேலையாக கம்பெனிக்கு சென்றதன் காரணமாக வீட்டில் மேனேஜராக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவர்கள்தான் அனைத்து நடவடிக்கைகளையும் பார்த்து வந்தார் இரண்டு பெண் வேலையாட்கள் இருக்கும் நிலையில் அவர்கள் சமைப்பதும் அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பார்க்கக்கூடியவர்களாக இருந்த நிலையில் மேனேஜர் அவர்கள் கிருஷ்ணன் என்பவர் மீரா அவர்களின் அறைக்கு அடிக்கேடு செல்ல உள்ளதாகவும் அரைகுறை உரையோடு இருக்கக்கூடிய மீரா அவர்களை பார்த்து வித்தியாசமான பார்வைகளில் பார்ப்பதாகவும் அவர்கள் இதை பற்றி பெற்றோர்களிடம் கூறுவதற்கு அதிகமான முயற்சிகளும் செய்தார் ஆனால் பயத்தின் காரணமாக மீரா அவர்கள் யாரிடம் கூறாமல் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் இதனால் வீட்டில் இருக்க முடியாத காரணத்தினால் பள்ளிக்கு ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் மீரா அவர்கள் தினம்தோறும் செல்வாராம் ஆனால் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வருவது டிரைவர் மூர்த்தி என்பதால் இடையில் மேனேஜரை சந்திப்பதற்கான பல இடங்களை நியூர்த்தியவர்கள் வாய்ப்பாக அமர்த்திவிட்டு அதற்கு பிறகு அவர்களும் அவரது மேனேஜரும் ஒரே காரில் வருவதாகவும் அந்த காரில் மீரா அவர்களிடம் தவறாக நடப்பதற்கு முயற்சிகள் செய்வார் என்றும் தற்பொழுது மூர்த்தி அவர்கள் காவல்துறையிடம் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அதிர்ச்சியடைந்த விஜயாண்டனி அவர்கள் கூட இருப்பவர்களே தற்பொழுது நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள் என்று கூறி இவர்களுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கூறுங்கள் எனது மூஞ்சிலே இவர்கள் முழிக்க கூடாது என்று விஜயாண்டனி அவர்கள் கூறிவிட்டதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது நாட்கள் செல்ல செல்ல விசாரணையின் போது திடுக்கிடும் தகவல்கள் வரும் நிலையில் இதற்கு மிக முக்கியமான காரணமே விஜயானி அவர்கள் என்றே நாம் கூறலாம் ஏனென்றால் படப்பிடிப்புக்கு சென்றாலோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றாலோ தனது குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அவர் மனதில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர அவர் செயல்பாடாக காட்டவில்லை என்றே நாம் கூறலாம் மீரா அவர்கள் பேசுவதற்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்தார் விஜயானி அவர்களிடம் ஆனால் அதனை பற்றி எதுவும் கவலை கொள்ளாமல் அவர் படப்பிடிப்புக்கு சென்ற காரணம்தான் இந்த விபத்து என்றும் கூறப்படுகிறது